பொருள், கடவுள் பொருள், பரம்பொருள், மெய்ப்பொருள், பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு, ஒரே சத்தியம். அது உணர்றதுக்கு ஆக்சுவலா பாதையே இல்லைங்க, வேற பாதை இல்லைங்க. உள்ள திரும்பி தானுன்ற தன்னுடைய உண்மைய சப்புன்னு இருக்கிற ஸ்டில்னஸ், சைலன்ஸ், உடனே சூன்யமா, சூன்யத்தை வச்சு வியாபாரம் பண்ணலாமா, சூன்யந்தான் கடவுள் வார்த்தையை பிடிச்சுப்பாங்க. அந்நியமா பிரபஞ்சத்தையே விட்டதில்லை. அது அந்நியமா ஒரு அணு, அணுவோ அணுத்துகளோ விசைகளோ, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டரோ, குவாண்டம் பார்ட்டிகிள்ஸோ வேக்கமே இல்லைங்க. தேர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வேக்கம். வேக்கமே இல்லை. விஞ்ஞானம் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுக்கு உதவியா கொடுத்துருக்கு. அப்படின்னா இருக்கிறது என்ன பொருள்? அது நம்ம எண்ணமா இருக்கட்டும், இல்லாட்டி அணு விஞ்ஞானிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அணுக்களா இருக்கட்டும், அணு துகள்களா இருக்கட்டும், டார்க் எனர்ஜியா இருக்கட்டும், டார்க் மேனேஜரா இருக்கட்டும், டார்க் மேட்டரா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாமுமே ஆன்ம பொருள். இன்னும் ஈஸியா போச்சு. நம்ம புத்தியையோ மனசையோ எண்ணங்களையோ போட்டு புஸ்தங்களாம் படிச்சு ஆசிரமங்களா போய் இன்னொருத்த வாய பார்த்துக்கிட்டு நாமளே உள்ளங்கை நெல்லிக்கனி, நாமளே நம்முடைய எண்ணங்களை பார்த்து நமது எண்ணங்களே அட போப்பான்னு அவ்வளோ சலிப்பு வரணும். டு திங்க் one should feel is not able to think at all. யோசிக்கவும், யோசிக்கிறதுக்கு அடிப்படையில் மண்டக்குள்ளேயோ உடம்புக்குள்ளேயோ லோகத்தில் புது மனம் சொல்லப்படுற சித்தத்துலேயோ ஒரு தனித்துவம் இல்லை. வேலியில் போகிற ஓனான்னு எடுத்து மடியில் விட்டுக்கிட்ட கதைன்னு வாங்கலை. எண்ணங்களை நானா மாத்தி வச்சுட்டு இருக்கோம், என்னுடையவுகளை மாத்தி வச்சுட்டு இருக்கோம். இதுல இந்த மாதிரி வந்து கர்மயோகம் வினையும், வினைன்னு சொல்றாரு அவர், கர்ம கர்மயோகத்தை சொல்றாரு. வினைன்றது கர்மயோகம், விபக்தின்றது பக்தி யோகம், வியோகம்ன்றது யோகமே, ராஜயோகம், பலவிதமான உடம்பை வச்சு பண்ற சேட்டைகள், எல்லாம் சேட்டைகள். அப்புறம் வியோகம் அஞ்ஞானம், எது ஞான விசாரம் சொல்லிட்டு ஒரே வேதாந்த விசாரம், கான்செப்ட் கான்செப்டா போட்டு உருட்டிக்கிட்டு இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இணையவை யாருக்கு என்று ஆய்ந்திடலே, அடிப்படையில யாருக்குப்பா? நம்ம ஓயாம இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்படி ஒரு சுயுள் இருக்குன்றத நான் உங்களோட பாக்குறேன். சும்மா ஐ வுட் ஹவ் ப்ரௌஸ்டு த்ரூ, அவ்வளவுதான். பட் கருத்தூன்றி இதெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் எனக்கு வந்து 12-13 வயசுலேருந்தே வந்து ஒரே சந்தேகம், எப்படி வந்து எனக்கு உள்ளே இருக்கிற பொருளை எப்படி நான் ஒரு 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 பாடல் மூலமாகவோ, வெளியில் ஒருத்தர் சொல்கிறது மூலமாகவோ, புஸ்தகங்கள் மூலமாகவோ, கோவில்களுக்கு செல்வது மூலமாகவோ, ஆசிரமங்களுக்கு செல்வது மூலமாகவோ, யாரோ என்னவோ சொல்லிட்டு இருக்கிறது மூலமாகவோ நான் எப்படி எடுத்து என்னுடைய எண்ணங்களாக அவைகளை மாற்றிக்கொள்ள முடியும், என்னுடைய புத்தியினுடைய கூர்மையான புரிதல்களாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? புத்தின்றதே வந்துட்டு வந்துட்டு போறதே, இந்த வந்துட்டு வந்துட்டு போறத பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப இது வேணும், இரிட்டேட்டிங் ஆயிடுறது எனக்கு. இவங்களை போய் நம்பிக்கிட்டு ஒரு வாழ்க்கையா? எண்ணம் வந்துட்டு, உணர்ச்சிகளால எண்ணம் வருது, உணர்ச்சிகளும் வந்துட்டு போகுது, நான் பாவம் கேட்கவே வேணாம். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட் எல்லாம், வந்தது தெரில போகிறதும் தெரில, வந்தது தெரில போகிறதும் தெரில. இந்த சின்ன பசங்க ஒரு 7-8 வயசுக்கு பிஸியாக இருப்பாங்களே சனி ஞாயிறில் விளையாட்டுக்கு, ஸ்கூல் 2 நாளும் வந்து கம்ப்ளீட்டாக லீவ், பேயாட்டம், சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது,
வீட்லயே இருக்கிறது கிடையாது, அவ்வளவுதான் அவுட். சட்டு சட்டுன்னு ஓடுவாங்க, இதோ வரேன் 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 சாப்பிட்றேன்னு போவான், அவ்வளவுதான் நைட் ஆயிடும். ஆனா காத்தால கூட ஒண்ணும் சாப்பிடாம போனியடா, எப்படி வாழ்ந்தான்னே தெரியாது, பயங்கரம். இந்த போட்டான் துகள்னு ஒண்ணு சொல்றாங்க, அது கம்ப்ளீட்டா பிரபஞ்சம் பூரா இருட்டுக்கு கூட அதுதான் காரணம்ன்றாங்க. மொத்தத்துல ஏதோ ஒண்ணு பார்க்கும் தன்மை கொண்ட அறிவுத்திறனாக பிரபஞ்சம் மூலமா இருக்கிறது இந்த போட்டான் துகள். நம்ம கண்ணுல மாத்திரம் இல்லை, செல்களா இல்லை, அதாவது உயிரணுக்களா இல்லை, உயிரணுக்களா இருந்துக்கிட்டு நம்ம கண்ணுல எல்லாம் உயிரணுக்களா இருந்துட்டு கண்ணனுடைய உயிரணுக்கள் த செல்ஸ் ஆஃப் ரெச்சினா, த செல்ஸ் ஆஃப் ஆல் த ஆப்தால்மிக் ரீஜன், ஆப்டிக்கல் ரீஜன், எல்லாமே பார்க்கும் திறன் கொண்டது. அவைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டே கிடக்கு, கண்ணை வச்சு கண்ணு பூரா செல்லு தான், எல்லாம் எல்லாம் செல்லு, செல்லு மழை, செல்லுனால பண்ணப்பட்ட, மண்ணுனால பண்ணப்பட்ட பொம்மை மாதிரி நம்ம உயிரணுக்களால செய்யப்பட்ட, செல்களால செய்யப்பட்ட பொய். அவைகளுக்கா இருப்பு கிடையாது, அவைகளாக அந்த நான்பாவம் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. நான் பார்க்கிறேன், அவன் நான் போய் விளையாட்டு வந்துடுறோம்மா வந்துடுறோம்மா, மத்தியானம் வந்து சாப்பிட்றோம், மத்தியானமாவது அவ்வளோதான், நைட் 9 மணிக்கு தான் வருவான். அப்போ கில்ட் கான்சியஸோட நேராக போயிட்டு நேராக கிச்சனில் என்ன இருக்கோ நம்ம தின்னுட்டு எப்படியோ போய் தூங்கி எப்படியோ எழுந்து எப்படியோ வாழ்ந்து திங்கக்கிழமை காத்தால தான் என்ன உலகத்துக்கே வருவான், அந்த குடும்பத்துக்கே அந்த அந்த குழந்தை. நான் சொல்றது வந்து 7, 8, 9 வயசு, 10 அப்பெல்லாம் வந்து இந்த பேய் ஆட்டம் நடக்கும் இல்லைங்களா, எல்லா நிலைகளையும் மறந்து. இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா ஒரே அந்த போட்டான் தூக்களை விட ஃபாஸ்டா வந்து எண்ணம் வந்துட்டு 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 போகுது, உணர்ச்சிகள் இருந்துட்டு 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 போகுது. அவைகளில் நான் அழுந்த உட்கார்ந்துட்டு தன்னை பற்றி யோசிக்கிற மாதிரி, தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுற மாதிரி, உலகத்திலேருந்து என்னமோ அறிவுகளெல்லாம் கற்றுக்கொள்கிறார் போல. இதில் கொடுமையான கொடுமை வந்து ஆன்மீகம்ன்றார் பகவான். இந்த 4 போட்டு வச்சுருக்காங்க பாருங்க, எப்படிங்க உதவும்னு கேட்குறாரு. இது கர்மயோகம், பக்தியோகம், ராஜயோகம், ஞானயோகம், இவை யாருக்கு என்று ஆய்ந்திடலே வினை பக்தி யோகம் உணர்வாய், உணர் ஆய்ந்திட நான் இன்றி அவை என்றும் இல் தானாக மன்னலே உண்மை உணர் உண்மையாம். தானாக மன்னலே, எந்த சைடு எதை தொட்டாலும் வந்து அவைகள் காணாமல் போய் போய்விட்டு அந்த இடத்துல ஒரு யோகம்னு கூட அது சொல்றதுக்கு கூட அதை விட ஃபாஸ்டா அது மறைஞ்சு போயிடுது. இதுல வந்து உங்களை வந்து ராஜயோகம் சொல்லிட்டு கையை இந்த அளவுக்கு பெண்டு பண்ணணும், இந்த அளவுக்கு முதுகெலும்பு வளைக்கணும், இந்த அளவுக்கு கழுத்தை நிமித்தணும், அப்படியே உள்மூச்சை வெளியில ஒவ்வொரு உடம்பு விரிதல்லையும் இன்ஹலேஷன் நடக்கணும், உடம்பு சுருங்குதல்லாம் எக்ஸலேஷன் நடக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி, யாருடைய உடம்பு ஃபர்ஸ்ட், ஒரு குழந்தைக்கு எப்ப பாரு உடம்பால குதிச்சு ஆட்டம் போட்டு வேலை பண்ணணும்னு தான் என்னமோ வேலை இல்லை என்னமோ உடம்பு மயமா இருக்கான், ஏ கண்ணா இங்க வாடா இந்த பாடம் நான் சொல்லி கொடுக்குறேன் படிக்கலாம் வாடான்னா, அம்மா நான் அந்த தோட்டத்துல போய் அந்த மண்ணை வெட்டிட்டு வரட்டுமா, இந்த புல்ல பிடுங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு உடம்பு மயமாக வேலை செய்பவர்களாக அப்படி வந்து அங்க வந்து ப்ரெஷரைஸ்டு. ஆக்சுவலா அதா பண்றது பெட்டர்ன்றாரு. இத வந்து தயவு செஞ்சு ஆன்மீகம் நீ வந்து நானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அது தானாவே தெரிஞ்சிடும், நீ வெறுமல அருகில் இருக்க வேண்டியதான். எப்படி இருக்கணும், இந்த 4 பண்ணாதவனாக இருன்றார், செய்யாதவனாக இருப்பா, யோசிக்காதவனாக கூட இரு, யோசிக்காதவனா இருக்கிறவனை கூட பார்த்துரு, உணர்ச்சி மயமா இல்லாம மரக்கட்டை மாதிரி இருந்தேன்னா மரக்கட்டையா இருக்கிற தன்மையும் பாரு. ஏன்னா அந்த இடத்துல அந்த இடம்லாம் ரொம்ப முக்கியமான இடம். நான் நேற்று சத்சங்கத்துல சொன்னேன் இல்லை, சாயந்தர சத்சங்கத்துல
தூக்கத்துக்கு திருப்பி போய் விழறதும் தூக்கத்திலேருந்து விழிக்கிறதும் தூக்கத்திலேருந்து எது விழிக்குதோ அது ரிக்ரெசிவ் மோட்ல, இட் இஸ் ரிக்ரெசிங் பிஹைண்ட் அண்ட் பிஹைண்ட் அண்ட் பிஹைண்ட் அண்ட் பிஹைண்ட். தெர் இஸ் நன் கம்ப்ளீட்லி, தி எவ்ரி திங் டிசப்பியர்ஸ், ரிக்ரெஷன் மோடு. படுத்துட்டு இருக்கீங்க, படுத்துட்ட உடம்பு உணர்ச்சியில ஏதோ தாட்டு வருது, அந்த தாட்டை அப்படி பாத்தீங்கன்னா கூட உடனே வந்து உடம்ப கடந்துருவீங்க, தூக்கத்துக்கு போயிடுவீங்க. ஜஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப் எ செகண்ட், ஸ்பிளிட் ஆஃப் எ செகண்ட். இவ்வளவுதான் ஆன்ம ஞானம். அவ்வளவு கூர்மை வேணும். இதுக்கு மாறாக இந்த நான்கும் இந்த உலகத்தால் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றதே, இது என்ன பைத்தியகாரத்தனம்னு விரும்புகின்றார் இந்த செய்யுள்ள பகவான். வினையும் விபக்தி வியோகம் அஞ்ஞானம் இணையவை யார்க்கென்றாய் திடலே, வினை பக்தி யோகமுடர் வாய்ந்திட நானின்றி நானின்றி அவை என்றுமிரா தானாக மனலே உண்மையாம். கர்மமும் விபக்தியும் வியோகம் அஞ்ஞானம் என்னும் இவை போன்றவை யாருக்கென்று விசாரித்து தன்னை நாடுதலே கர்மம் பக்தி யோகம் ஞானம் என்னும் மார்க்கங்களாகும். உண்மையில் என்ன, இவைகள் எல்லாமுமே கையை வச்சு தோட்டத்தில் அப்படி வேலை பண்றீங்க, ஒரே செகண்ட்ல யூ ஆர் கெட்டிங் டிசால்வ்ட் இன் தட் ஒர்க். தெர் இஸ் நோ செப்பரேட் என்டிட்டி எக்ஸிஸ்டிங் அண்ட் டூயிங் இட் டூயிங் சம் ஒர்க், இட் ஜஸ்ட் டிசால்வ்ஸ். உங்க குழந்தைய தூக்கிறதுக்கு போறீங்க, பாசமா அப்படியே தூக்குறீங்க, உங்களுடைய தனி உணர்வு போயிடுறது. இதை நுணுக்கமா உள்ள பாக்குறது அவ்வளவே ஞானம்.